ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர். ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 13 தேதி பிப்ரவரி மாதம் 2023 வருடம். இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 1 தேதி திங்கட்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:39:52 அஸ்தமனம் மாலை 6:18:57. இன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் சப்தமி திதி. இன்று காலை 9:46 சப்தமி திதி முடிந்து அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது. இன்று அசுப நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய ராகுகாலம் காலை 8:10 முதல் 9:40 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 6:40 முதல் 7:40 வரைக்கும், பகல் 12:40 முதல் 2:40 வரைக்கும், மாலை 6:40 முதல் 9:40 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மீனம். இன்று இரவு 8:37 மீனராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து பிறகு மேசராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று நீண்ட தூர பயணங்கள், வெளியூர் பயணங்கள், புதிய முதலீடுகள், தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாற்றங்கள், வெளிமக்களால் அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். இன்று தேவையற்ற விரயங்களை குறைப்பது நன்மையளிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள், கடுமையாக உழைத்து எதிலும் வெற்றி பெறக்கூடிய நிலை, எல்லா விதமான நிலைகளிலும் நல்ல லாபங்கள், அனுகூலமான நிலைகள், மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. இருந்தபோதிலும் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாக்குவாதத்தை குறைப்பது நன்மையளிக்கும். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உதவி புரியும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் உயர்வான நிலையும் தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல மாற்றங்களையும் அனுபவிக்கப் போகிறீர்கள். குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள் உண்டு, உல்லாச பயணங்களும் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி வாகை சூடப் போகிறீர்கள். இந்த நாளில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கப் பெறுதல், திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காணுதல், புதிய பொருட்கள் வாங்குதல், முதலீடுகள் செய்தல், நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளுதல் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொள்வீர்கள். தாதியந்த உறவுகளால் நல்ல மேன்மை உண்டு. இன்று குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய மாற்றங்கள், குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். இருந்தபோதிலும் பயணம் செய்யும் பொழுது கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது. வீண் வாக்குவாதங்கள், தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற முதலீடுகள் ஆகியவற்றை தவிர்ப்பது நன்மையளிக்கும். இந்த நாளில் கவனமுடன் செயலாற்றி வெற்றி வாகை சூடுவீர்கள். இன்று நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றங்களை தரும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள், குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள், புதிய பொருட்கள் வாங்குதல், தொழில் சார்ந்த விஷயங்களால் அனுகூலமான நிலை, பொருளாதார முன்னேற்றம், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஆகியவை மேலோங்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த
துலாம் ராசி நேயர்களே, இன்று சிறுதூர பயணங்கள், புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள், எந்த ஒரு காரியத்தையும் கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணம் செய்யும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதீத கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். இன்று தேவையற்ற விவாதங்களையும் பின்னடைவுகளையும் குழப்பங்களையும் தவிர்ப்பது நல்லது. இந்த நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று நல்ல பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள், குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள், குழந்தைகளுக்கான முதலீடுகள், உல்லாச பயணங்கள், வாழ்க்கை ஆகியவற்றை அமைத்து கொள்ளக்கூடிய அனுகூலமான நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நல்ல மாற்றங்களும் இறை அனுகிரகத்தினாலே திரு அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். உங்களுக்கு இன்று வெளியூர் பயணங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த நாளை இன்னும் மெருகூட்டி கொள்ள நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையளிக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று புதிய பொருட்கள் வாங்குதல், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான திட்டங்கள், நல்ல மாற்றங்கள், என்ன நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நிலை, ஆரோக்கியத்தில் மேம்பாடு, தாய்வழி உறவுகளால் மேன்மை, உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்க பெறுதல் ஆகியவற்றை அடையக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வெளியூர் பயணங்கள், திடீர் பயணங்கள், திடீர் மாற்றங்கள், புதிய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகள் ஆகியவையெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. பயணம் செய்யும் பொழுது கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது நன்மையளிக்கும். வெளிமக்களால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகளும் அதே நேரத்தில் சில பிரச்சனைகளையும் சந்திக்கலாம். இன்று நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற துர்கை வழிபாடு நிச்சயமாக சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, நல்ல உயர்வான நிலைகள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, புதிய முதலீடுகள் ஆகியவற்றையெல்லாம் பெற்று நல்ல மாற்றங்களையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் நடப்பில் இருக்கிறது. புதிய மாற்றங்களையும் புதியவர்களை சந்திப்பதையும் புதிய பொருட்கள் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் குழப்பங்களை தவிர்ப்பதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இந்த நாளில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசிபலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.